கலாப்ரியா அவர்களுக்கு விஜயாமு வேலாயுதம் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். தன்னுடைய பால்யகால இலக்கிய தோழருக்கு ஐயா வேலாயுதம் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். நம்மளுடைய அனைவரினுடைய அன்பின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நினைவு பரிசை கவிஞர் யாழியும் கனிமொழி ஜியும் கலாப்ரியா அவர்களுக்கு வழங்குவார்கள். இந்த நிகழ்வினுடைய நினைவு பரிசாக கனிமொழிஜி கவிஞர் யாழி கலாப்ரியா அவர்களுக்கு நம் சார்பாக, நம்முடைய நண்பர்கள் சார்பாக இந்த நினைவு பரிசை வழங்குகிறார்கள். சரி சரி, நீங்கள் அப்படி போயிருங்க, அப்படி போயிருந்துங்க, உள்ளே வாங்க. ஆ வாங்க. ஆ சரி. ஆ சரி. சரி சரி, மிக்க நன்றி. அதே ஒரு தடவை இந்த இளைய பாரதி கவிஞர் இளைய பாரதியோட புத்தகம் வெளியிட்டு ஒரு 10 புத்தகம் வெளியிட்டார். அது வந்து கலைஞர் வெளியிட்டார், வண்ணதாசன் தலைமையில். அந்த கூட்டத்தில் என்னையும் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தார். ஆனால் அந்த கூட்டம் எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா, ஞானகுத்தன், அசோகமித்திரன், வண்ணதாசன், நான் அப்துல் ரஹ்மான், அப்படி நிறைய முக்கியமான நவீன எழுத்தாளர்களை தான் அவர் கூப்பிட்டுருந்தார் இளைய பாரதி. அதனால் இப்போ அவர் கலைஞர் வந்து என்னென்னா, அவர் அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டு தாங்கங்கிறதுக்காண்டி ஒரு குறிப்பு தயார் பண்ணி வச்சுருந்தார். அந்த குறிப்பை வந்து நானும் பின்னால் அவர் கலைஞருக்கு பின் வரிசையில் நான் இருந்தேன். என் பக்கத்தில் கனிமொழி இருந்தாங்க. அப்போ அந்த அவங்க வந்து ஷண்முகநாதன்கிட்ட இருந்து அந்த குறிப்பை வாங்கி திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்னுடைய கவிதை, கல்யாண்ஜியோட கவிதைகள், அசோகமித்திரனை பற்றின குறிப்பு, ஞானகுத்திரன், இது எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சுருக்கார், எடுத்து வச்சுருக்கிறார். அதெல்லாம் பற்றி பேசணுன்ட்டு. ஆனால் நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன், நானும் இந்த மாதிரி ஒரு கட்டுரையை தான் வாசித்த மாதிரி அவசரமாக வாசித்தேன். அதில் வந்து நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், இவர் வந்து இளைய பாரதி வந்து ஒரு திராவிட இயக்க கவிஞர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். உடனே அப்துல் ரஹ்மான் அதை பிடிச்சிட்டார். அவரும் வந்து அதை எப்படி எப்படி திராவிட இயக்க கவிஞர்னு அவரும் விரிவாக பேசினார். இப்போ வந்து கலைஞர் முறை வரும்போது அவர் சொன்னார், நான் எப்போவுமே கூட்டத்துக்கு தயாரிப்போடு தான் வருவேன், நான் பேச நினச்சிட்டு வர்றது ஒரு விஷயம், ஆனால் இங்கே வந்த அப்புறம் எல்லோரும் யாரையாவது இடமா பேசுவாங்க, அதை ஒட்டி நான் பேச வேண்டது பேசுகிறது வேறு விஷயம், இதை பத்திரிகைக்காரன் மறுநாள் போடுவான் பாருங்கள், அவன் வேறு இன்னொரு விஷயமும் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திராவிட இயக்க இதுங்க அந்த விஷயத்தையே பற்றி பேசினார் அவர். ஸோ அது மாதிரி வந்து இப்போது நான் சிறுசாக ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன குறிப்போடு வந்தேன். ஆனால் இங்கே ரொம்ப விரிவாகவே எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. உண்மையிலே இப்படி தான் ஒரு படைப்பாளியை கொண்டாடுறதுங்கிறது இது தான். அது யாருமே எந்த குறையும் வைக்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வந்து இந்த நாவல் பற்றி பேசின நம்ம ஷீலா வந்து, எனக்கு அந்த நாவலில் ஒரு பெரிய தடையாக இருந்து எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு தடையாக இருந்தது வந்து அந்த திருநெல்வேலி டயலக்ட், அதாவது திருநெல்வேலி இது தான் எனக்கு திருநெல்வேலி பாஷை தான் எனக்கு எல்லாரையும் கஷ்டப்படுத்துமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லவே இல்லைன்னு நிறைய பேர் படிச்சுட்டு அதை பாராட்டும் போது வந்து எனக்கு அது உண்மையிலேயே ஒரு அதனோட அது வெற்றியாக எனக்கு உணர்றேன். ஒரு கலைஞனுக்கு அவன் படைப்பு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த அளவில் வந்து அவங்களுடைய கற்றை ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப உழைச்சி எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை பார்க்கல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சின்ன விஷயம் என்னாலும், அதில் எல்லாம் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த கதை வந்து 1957 65 வரைக்கும், அதாவது உதாரணமாக சொல்கிறாரு தான், நான் விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுவேன்னா, வந்து இந்த எம்ஜிஆர் படம் வந்த தேதி அது ஒட்டி என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகத்தில். அதை சொல்லுவாங்க, அது ஏதாவது ஒரு விஷயத்தை மறக்காமல் இருக்கணும்னா அதை மூளையில் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலன்னா, ஏதாவது ஒரு இன்னொரு விஷயத்தை கூட அசோசியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இயல்பாகவே எனக்கு வந்து இந்த எம்ஜிஆர் படங்களோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நினைவுபடுத்தி வச்சுருக்கேன். அது நான் மட்டும் இல்லை, இப்போ தெரியல பொம்பளையில் பார்த்தாலே பொம்பளையெல்லாம் சொல்லுவாங்க,
அவன் இவன் பிறந்தாலாம் இவன் பிறக்கும்போது எகவுட்டு பிள்ளை வரும்போது இவன் வயிற்றுக்குள்ளே இருந்தான் அப்படின்னு பொம்பளையிலே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ எங்கள் இவர் இவன் குழந்தை பிறக்கும்போது அவள் அப்பா இல்லை எங்கே அவள் எங்கோட்டு பிள்ளைகளாக போய் உட்காந்துருந்தாரு ஸ்லைடு போட்டெலாம் கூட்டு வந்தோம் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இந்த வேனல்ங்கிற நாவல் வந்து 1957 ராஜராஜன் படத்தில் இருந்து ஆரம்பித்து 1965 எங்கள் வீட்டு பிள்ளை வர்றது வரைக்குமான ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோடு அந்த அரசியல் பின்னணியோட முடிகிறமா அதையும் சேர்ந்தே தான் அந்த நாவலில் வருது. அதை எல்லாமே வந்து அவங்க சரியாகவே வாசிச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஆவணப்படுத்துறதை பற்றி கனிமொழியும் பேசும்போது அவங்க பேசல ரொம்ப உற்சாகமாக பேசினா கொஞ்சம் வேகமாக சீக்கிரம் நேரம் இருக்காத நினச்சிட்டு வேகமாக பேசின மாதிரி இருந்தது. இல்லை நல்லாவே பேசினாங்க, அவங்க வந்து ரொம்ப அருமையான பேசினாங்க. அந்த பேச்சிலேயே அவங்க சொன்னாங்க இந்த டாக்குமெண்டேஷன். அப்புறம் அவர் பேராசிரியர் கந்த சுப்பிரமணியன் எல்லாருமே அதை சொன்னாங்க. நான் உண்மையிலேயே வந்து இந்த கட்டுரைகளோட என்னுடைய கட்டுரைகளோட நோக்கமே வந்து விஷயங்கள் எல்லாமே தெரியாமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நடந்த 60களில் நடந்த விஷயங்கள் வந்து தெரியாமலே போய்கிட்டுருக்கு, அதை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த கட்டுரைகள் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பித்தேன். அப்போது அதை ஏன் வந்து ஒரு கட்டுரையாக எழுதுனா எழுதா அதில் இது இருக்காது, கொஞ்சம் புனைவும் கொஞ்சம் நினைவுகளும் சம்பவங்களும் சேர்த்து எழுதுனா நல்லாயிருக்குமே தான். ஒவ்வொரு சினிமாவை பற்றி எழுதும் போதும் அது சார்ந்த ஒரு 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 கேரக்டர் மாதிரி ஒருத்தர் உருவாக்கிக்கிட்டு நான் அதை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. இப்போ அது எவ்வளோ வரவேற்பு இருந்ததுன்னா, இப்போ வந்து விகடன் இயர் புக்கு போடுறாங்க இல்லையா, மனோரமா இயர் புக் மாதிரி வருஷா வருஷம் விகடன் இயர் புக் போடுறாங்க. அந்த விகடன் இயர் புக்கில் இந்த வருடம் வந்து 1970 என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரையளித்தாங்கன்னா அது தொகுப்பாக ஆசிரியர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் நீங்கள் வந்து 1970 என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்கள் பாணியில் நீங்கள் எழுதி கொடுங்க, அதில் ஒரு கட்டுரை மாதிரி போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டார். ஒரு 4 அஞ்சு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்போ அந்த 1970 நேர்ந்ததுன்னா அப்புறம் நான் சொன்னேன் 69 எழுதலாம்னா இருக்கட்டும், 69 நிகழ்ந்ததையும் 71 நிகழ்ந்தது, ஆனால் ஃபோக்கஸ் வந்து 70 வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ அந்த 69, 70, 71 என்னெல்லாம் நடந்ததுங்கிறத வந்து நான் ஒரு விஷயமாக எழுது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1970 தான் முதல்ல சோ வந்து துக்ளக் பத்திரிகை பொங்கல் அன்னைக்கு தான் அது முதல் புஸ்தகம் அன்னைக்கு வெளியுறுது. அன்னைக்கு வந்த சினிமா வந்து மாட்டுக்கார வேலர். அந்த படத்தில் அவர் சோவும் நடிச்சிருப்பார். அப்போ என்னென்னா வந்து நாகேஷுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு பெரிய மனஸ்தாபத்தில் படங்களில் எல்லாம் அவருடைய படங்கள் எல்லாத்தையும் சோ வந்து அவர் நாகேஷுக்கு பதிலாக போட ஆரம்பித்தார். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தது. இந்த நெருக்கம்தான் கட்சியோட இதுக்கு ஆதி காரணம். இந்த நெருக்கம்தான் ஜெயலலிதா ஆட்சியில் உட்கார்றதுக்கும் முக்கியமான காரணம். ஒன்று வெளிப்படையான காரணம், ரெண்டாவது சொன்னது மறைமுகமான காரணம். இதை நான் அதை எழுதலாமா நான் அவர்கிட்ட கேட்டேன். நீ எழுதுக நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கு ஒரு வகையாக அதில் அதை அந்த விஷயத்துல எழுதியிருக்கு. அது 70 என்ன நடந்ததுங்கிறதுல அதுக்கப்புறம் 71 அவங்களுக்கு தெரியும் மதுவிலக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அப்புறம் அதனால் ஒரு புதுசாக ஒரு தலைமுறை குடிக்க பழகணும் அந்த மாதிரி பழகணும்னே சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொஞ்சமாக கோடிட்டு காட்டி ஸோ அந்த கட்டுரையை முடித்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் அப்போ அவங்களுக்கே தெரியுது, இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணணும், பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அது இவர் இப்போ இவர்கிட்ட கொடுத்தா சரியாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம் அவர். ஸோ அவர் கேட்டார், நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது எதனால சொல்லுவாருன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆவணப்படுத்தப்படாமலே போய்கிட்டே இருக்குது. திராவிட இயக்க வளர்ச்சி அவர் சொல்லும்போது கூட சொன்னார், இன்னொரு நண்பர் சொல்லும்போது சொன்னார், இந்த திராவிட இயக்க வளர்ச்சியை என்ன செஞ்சிட்டுன்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். அது சினிமாவை பற்றி அவர் அவங்க சொன்னாங்களா, பாடல்களை பற்றி முதல்ல பேசிட்டு போனாங்களா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க பாடல்களில் எப்படி வந்து அந்த டிரான்சிஷன் எப்படி நடந்து வந்திருக்கு தமிழ் சினிமா பாடல்கள்னு ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் அந்த கட்டுரைகளில் என்னுடைய இதில் வந்து ஆவணப்படுத்தியிருக்கேன். அப்புறம் வந்து முதல்ல நான் கட்டுரை எழுத ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா இதுக்காக வேண்டி தான் எழுத ஆரம்பித்தேன். அதாவது என்னுடைய கவிதைகள் கொஞ்சம் புரிய மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அந்த கவிதையோட ப்ராசஸ், இந்த கவிதை எப்படி உருவாச்சு அப்படின்னு அந்த சம்பவத்தை சொல்லலாமே அப்படின்ட்டு நான் எழுத ஆரம்பித்தேன் முதல்ல. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு நான் அந்த இதுமாதிரி சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து எங்கேயெல்லாம் ராமாயணம் படிக்காங்களோ அங்கே வந்து ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருப்பாருன்னு ஒரு இது. எந்த ஊரில் ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய இதில்
ராமாயணம் படித்தாலும் அங்கே வந்து ஆஞ்சநேயர் உட்காந்துருப்பார் கேட்டுகிட்டு இருப்பாருன்னு ஒரு ஒரு தொன்மம் நம் மத்திய மக்கள் மத்தியில் உண்டு. அதே மாதிரி ஏன் என்னை பற்றி எங்கே பேசினாலும் அழகாக இல்லாத அவ்வளோ இல்லை கவிதையை பேசாமல் யாருமே ஒருத்தராவது சொல்லாமலே இருக்க மாட்டாங்க. அனுமார் மாதிரி அது வந்து உட்காந்துருவாரு வந்து அப்படி அந்த கவிதை. அது வேடிக்கை என்னென்னா ஒரு நாள் கோயிலுக்குள்ளே போடும் நிலையப்பர் கோயிலுக்குள்ளே கிட்டத்தட்ட கர்ப்பகிரகத்துக்கு போகும்போது அந்த வாசல் சிறுசாக தானே இருக்கும். அப்படி போகும்போது உள்ளே இருந்து ஒரு பொண்ணை வெளிக்க வந்தாங்க. அவங்க மேலே நான் இடிச்சிருந்தாலும் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் அங்கே பார்த்து அங்கே திரும்பி பார்த்துட்டே வராங்க. நானும் இடிச்சிருந்தா ஒன்றுமே சொல்ல முடியாது, தெரியாமல் தான் இடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரொம்ப யோக்கியமாக ஒதுங்கி வழிவிட்டு போனேன், ஏன்னா அந்த அம்மா அழகாக இல்லை. ஸோ இது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே அப்போ அந்த ஹைக்கூ கவிதைகள் எழுவதில் ஃபேமஸ் அப்போ தான் ஆரம்பிச்சிது. முதல்ல கானாசு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு, கொனிஷ் ரயிசாரனோட மொழிபெயர்ப்பை கசடாபரில் போட்டிருந்தார். அதாவது இந்த நாற்று நடும் பெண்கள் பாடும் பாட்டில் மட்டும்தான் சேறுபட்டிருக்கார் இல்லையா, கால சுப்பிரமணியனுக்குலாம் ஞாபகம் இருக்கலாம். கொனிஷ் ரயிசான்னு ஒரு எழுதுனவர் அவர். முதல் முதல்ல கானாசு வந்து கசடாதார் 1970 வரும்போது அதில் போட்டிருந்தார், நாற்று நடும் பெண்கள் பாடும் பாட்டில் மட்டும்தான் சேறுபட்டிருக்கவில்லை. அவங்க எல்லா அவங்க மேலே எல்லாம் சேராக இருக்குது, அவங்க பாட்டு தம்மாங்கு பாடுறதில் மட்டும்தான் அந்த சேறுபடலைன்னு ஒரு ஜப்பானிய கவிதை. அந்த அது அதனுடைய பாதிப்பு நிறைய இருந்தது. அப்போ இப்போ வீட்டுக்கு போனோடனே ஒரு முனைய வண்டியில் திடீர்னு இருந்துச்சு, அழகாக இல்லாதாலும் அவளுக்கு தங்கையாகி விட்டாள். ஆனால் இது கைக்குவே இல்லை, இது கைக்குவதுக்கு சம்மதமே இல்லை. இவ்வளவு தான் அந்த கவிதையோட பின்னணி. ஆனால் அதை போட்டு போட்டு நாயடி பேயடி அவங்க சொன்ன மாதிரி வந்து அப்படியே அடித்தாங்க. இப்படி மாற்றி மாற்றிலாம் கேட்டாங்க. இங்கே மேஸில் சொல்லுவாங்க பட் த கான்வெர்ஸ் இஸ் நாட் ட்ரூம்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து கான்வெர்ஸ் உண்மை உண்மை கிடையாது, உண்மை இல்லை. அதுக்காக இல்லைன்னா வந்து தங்கச்சின்னு யோக்கியமாக ஆண் இவ்வளோ நினச்சிக்கிறான் அவ்வளோதான். அதுக்காக வேண்டி அழகாக இருந்தால் தங்கச்சியை காதலிப்பியாங்கிறதுலாம் அபுத்தமான கேள்வி. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு வந்து இந்த கோவை இலக்கிய சந்திப்பினுடைய 109வது நிகழ்வில் என்னை பாராட்டுறதுக்காக வேண்டி என்னை பற்றி என்னுடைய பாராட்டுன்னு இல்லை, என்னை பற்றின ஒரு கருத்தரங்க மாதிரியாகவே நடத்திட்டாங்க. ஏன்னா எல்லோரும் இந்த கட்டுரைகளெல்லாம் நான் வாங்கிட்டு போகலான்னு தான் வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு எல்லோரும் நல்ல காத்திரமான கட்டுரைகள் வாசித்தாங்க. அந்த வகையில் இளைஞர்களுக்கும் இளவேர்களுக்கும் எனக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அண்ணாச்சியை பற்றி உங்களுக்கு தெரிய சொல்ல அவசியமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி 40 கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 1970 அண்ணாச்சி முதல்ல சேவர்கொடியன் கூட அண்ணாச்சி வீட்டுக்கு முதல்ல வந்தேன். அப்போ தான் வந்தேன். இப்போ காலையில் 5 ட்ரெயின் வந்துடும், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் காலையில் 5 வந்துடும். இப்போ நல்ல பனிக்காலத்தில் வந்தேன். அண்ணாச்சி வந்து ஒரு நல்ல உள்ளன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மஃப்ளர்லாம் கட்டிக்கிட்டு ஸ்டேஷனில் நின்றுட்டு இருந்தாங்க. வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போ லாட்ஜுக்கு கூட்டு போனாங்க. அப்புறம் மத்திய காலையில் வீட்டில் சாப்பாடு போட்டாங்க. அப்படியே இது பண்ணாங்க. அப்போ அண்ணாச்சி ஒரு சேட்டா யார் கூட சேர்ந்து ஒரு கடை பெரிய ஜென்ரல் ஷாப் இருந்தார். ஆனால் அப்புறம் அன்றைக்கு ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு நகை வெட்டி கொடுத்தார். இதை நான் அப்படியே அந்த நகை வெட்டி அப்படியே வச்சுருக்கேன். எப்போ நகை வெட்டினாலும் அண்ணாச்சி பேர் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து அவங்க வந்து அவரை இப்போ சொல்ல இவர் சேவர்கொடியார்ங்கிற நண்பன் நல்ல நண்பர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கோயம்புத்தூரில் தான் கடைசியில் இருந்தார். அவர் சொல்வார், ஏ அவர் சடைய இப்போ வள்ளல்டாம்பார், அவர் என்ன அவனை சின்னையாக தான் கூப்பிடுவார், என்ன மகனையான்னு தான் கூப்பிடுவார். அப்போ அவர் சொல்லுவார், ஏய் அவர் சடைய இப்போ வள்ளல்டா அப்படிம்பார். அதே மாதிரி எல்லாருக்கும் கிடைச்ச சடைய இப்போ வள்ளல் வேளாயிரம் அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஆத்மாக்களை எல்லாம் வாழ்க்கையில் சந்திக்க முடியாது. இப்போ ஒரு புத்தகம் அருமையான ஒரு புத்தகம் அவருடைய அவரை கவர்ந்த ஆளுமைகள் எல்லாம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஜெயகாந்தன், அழகிரிசாமி, கண்ணதாசன், எல்லா மீரா எல்லாரையும் பற்றி ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் உள்ள அந்த எளிமையான வாசகங்களில் எளிமையான வாழ்க்கை அதில் அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கனாலே அவ்வளோ அற்புதமான விஷயம் அவர். அவருக்கு அவர் எனக்கு அந்த ஜெயகாந்தன் விருது கொடுக்கும்போது கூட எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது அவருக்கு கையால் அவர் இன்ஸ்டியூட் பண்ண ஒரு விருதை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. இது மாதிரி வந்து நான் வந்து எல்லாமே வாழ்க்கையில் இருந்து தான் என்னுடைய கவிதைகளோ அல்லது அப்கோர்ஸ் நாவல் கட்டுரை சிறுகதைங்கிறது வந்து அப்பட்டமாக வாழ்க்கையிலேருந்து வர்றது நமக்கே தெரியும். அந்த உரைநடையோட தன்மையே அதுதான். ஆனால் கவிதை வந்து வாழ்க்கையிலேருந்து வந்தால் அப்படியே கொடுக்க முடியாது. இப்போ ஒரு செய்தியை இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஒரு போரை பற்றின ஒரு செய்தி இருக்குன்னு வைங்களேன். அது வந்து இன்றைக்கி இத்தனை பேர் இன்றைக்கி ரஷ்யா இந்தியா சாரி ரஷ்யா சீனா வாரம் அல்லது இந்தியா சீனா யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா இத்தனை பேர் செத்தாங்க, அத்தனை டேங்க் காலியாச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் போடுவாங்க, இல்லைன்னா ரேடியோவில் சொல்லுவாங்க, டிவியில் காமிப்பாங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு வந்து அது பெரிய பாதிப்பாக இருக்காது. ஒரு கியூபா கவிதையை வந்து உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டங்களில் சொல்லியிருக்கேன்.
அது வந்து போர்னு ஒரு கவிதை, கியூபா கவிதை, மார்டினஸ்னு ஒரு ஆள் எழுந்தது. எல்லா விமானங்களும் இருப்பிடம் திரும்பிவிட்டன, எல்லா விமானங்களும் இருப்பிடம் திரும்பிவிட்டன, எல்லா வீரர்களும் வீடு திரும்பவில்லை. எல்லா வீடு திரும்பினவர்களுக்கு, வீடு திரும்பினவர்களுக்கு வீடு இல்லை, திரும்பினவர்களின் வீடில் எதுவும் இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு நாலு வரி தான் அந்த கவிதை. நான் சரியாக சொல்லலை, ஆனால் இதுதான் அந்த கவிதை. விமானங்கள்லாம் பத்திரமாக வந்துடுச்சு, போயிடுவீர்கள் வச்ச நிறைய பேர் வரல, அவங்க வீட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு ஒருத்தர் வரல, இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் அந்த கவிதை. ஸோ இந்த கவிதை நமக்கு, கவிதை ஒரு போரோட கஷ்டத்தை சொல்லுது அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கவிதை கூட கேட்டு, ஒரு ஹிந்தி கவிதை ஆதித்ய பிரதாப் சிங்னு ஒருத்தர் எழுதுறது, தமிழாக்கம் பண்ணதை வந்து இவர் வாரம்பாடியில் தான் வந்து உங்களுக்கு ஞாபகம், ஆதித்ய பிரதாப் சிங் கவிதை, அப்துல் ரஹ்மான் போட்டிருந்தார். தலைப்பு வந்து வியட்நாம். அதில் வந்து அந்த அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை, ஒரு பிணத்தின் மீது வண்ணாத்தி பூச்சி, இவ்வளோதான் அந்த கவிதை. அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை, ஒரு பிணத்தின் மீது வண்ணாத்தி பூச்சி. இந்த கவிதையோட தலைப்பு வந்து வியட்நாம். வியட்நாம் அந்த கவிதையோட உயிர் எங்கே இருக்குன்னா, எல்லாமே பிணமாக தான் கிடக்கு அங்கே வியட்நாமில். ஒரு வண்ணாத்தி பூச்சி உட்கார்றதுக்கு இடமே இல்லை, ஒரு பிணத்து மேலே போய் உட்காருக்குது. அப்போ கேட்குற கேள்வி வந்து, அதில் என்ன கேள்வி ரொம்ப இருக்குன்னா, வண்ணாத்தி பூச்சி எப்படி உயிரோடு இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அப்படியும் அங்கே அந்த வியட்நாம் மக்கள் அந்த எதிர்த்து நின்னாங்க. அப்பவும் அங்கே அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே கேட்டது ஜெயிச்சது வியட்நாம் தான் ஜெயிச்சுது, அதுதானே உண்மையாச்சு, அந்த கவிஞை பார்த்து தான் உண்மையாச்சு. ஸோ இதை வியட்நாம் போகிற மூணு வரியில் சொன்னாங்க ஹிந்தி கவிஞன் ஒருத்தன் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த ஒரு செய்தி வந்து ஒரு கவிதையில் சொல்லப்படும் போது அதனுடைய பாதிப்பு அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது நம்ம கவிதைக்கான ஒரு பெரிய அடையாளம் தான். கவி கனிமொழி சொல்லும்போது சொன்னாங்க, அவர் கவிஞராக தான் நான் அறிய விரும்புவேன், நானும் அப்படி தான் என்ன அடையாளம் காட்டிக்கிறது, நான் கடைசி வரைக்கும் நான் கவிஞராக தான் அடையாளம் காட்டிக்கிட விருப்பப்படுவேன். அது கவிஞருங்கிற அடைமொழிக்காக இல்லை, ஆனால் எனக்கு பிடித்தமானது கவிதை தான். இதை எழுதுகிறோம், எழுத முடியுதுங்கிறத எழுதோ, சில விஷயங்களை டாக்குமெண்டேஷன் பண்ணணுங்கிறத எழுதுகிறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எழுதுகிறாங்க. புதிய புது எழுத்தாளர்கள்ட்ட இருந்தால் நம்ம வந்து புது புது விஷயங்களை செய்ய, அவங்க நீங்கள் அவர் படிக்கிறாருங்கிற விஷயத்தையும் அவர் சொன்னாங்க. புது எழுத்தாளர்களை படிக்கிறாங்க, புது விஷயத்தை, புதிய வடிவத்தையும் புது உத்தியையும் இவங்கள்ட்ட இருந்தால் கற்றுக்க முடியும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எங்கள் காலத்தில் 70களில் வேலை திண்டாட்டம், வேலையில்லா திண்டாட்டங்கிறது ஒரு ஒரு சின்ன விஷயம். அப்போ அதிகபட்சம் எஸ்எஸ்எல்சி படித்தாலே ஒரு வேலை கிடச்சிரும், அதுக்கு மேலே யாரும் ஜாஸ்தியாக படிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் டிகிரி முடித்தா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அப்படி ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு ஏலியனேட் ஆகி அந்நியப்பட்டு பொடப்பெல்லாம் ஏலியனேஷன் அந்நியம் மாதிரிங்கிற ஒரு கான்செப்டெலாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வேலை இல்லாத திண்டாத்தோட கண்ட டைமென்ஷன் பரிமாணம் வகைங்கிறது என்னென்னா வேறு ரொம்ப வெவ்வேறு ஏதோ ஒரு பரிமாணத்தில் இருக்குது, என்னென்ன பரிமாணங்கள்லேயும் இருக்குது அது வந்து. ஸோ அதை இவங்கள்டே இருந்தால் நான் கற்றுக்க முடியும், ஏன்னா நான் எனக்கு அந்த அனுபவம் இல்லவே இல்லை. அது இவங்க புதுசாக எழுதுகிறவங்கள்ட்ட, இப்போ ஐடி பீப்புள் எழுதுகிறாங்க கவிதைனா நிறைய பேர் எழுதுகிறாங்க, அந்த கவிதைகள்லேருந்து எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நிறைய புதுசு புதுசாக எழுதுகிறவங்கள்ட்ட எல்லார்ட்டேருந்தும் ஒரு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சக்தி நினைக்க அபோஷனில் நடிக்கிற நழுவிய காரிகைன்னு ஒரு ஒரு அருமையான கவிதை தூக்கு போட்டிருக்காரு. அது முழுக்க முழுக்க வந்து அவர் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குறாரு அவர். அவர் முழுக்க முழுக்க அந்த டேர்ம்ஸே, அந்த கவிதையில் வர்ற மொழியே வந்து மெடிக்கல் லாங்குவேஜ் தான் அதில் இருக்குது. அவ்வளோ அருமையான கவிதைகள் அந்த கவிதைகள், ரொம்ப பிடிச்சிருந்த கவிதைகள். ஸோ அப்படியெல்லாம் ஒருத்தரை ஒரு புதுசாக விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்குது, புதுசாக தலைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது. இவங்க எல்லாருக்கும் வந்து எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் என் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்க. நான் கைக்குழு நான் பாராட்டும் போது அவங்க வந்து ஒரு கவிதையை பாராட்டி சொல்கிறாங்க, உங்கள் கவிதையில் இருந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னு. ஸோ அவ்வளவுதான் இந்த கிவ் அண்ட் டேக் விஷயந்தான் என்னுடைய இந்த 50 ஆண்டுகால எழுத்து வாழ்க்கைங்கிறது. இதுக்கு இவ்வளவு அருமையாக வந்து நீங்கள் ஒரு விழா மாதிரி ஒரு இதாக நடத்தி ஒரு ஒரு நெகிழ்ச்சியான எதை, ஏன்னா இது வந்து இவ்வளோ பாராட்டை வந்து ஒரே நேரத்தில் கேட்டால் மனசெலாம் தாங்க முடியுமான்னு தெரியல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வந்து எப்போதும் இந்த விஷயத்தை ஞாபகத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து அவர் ஒரு இவர் ஒன்று சொல்லுவார், அது லெட் அஸ் பி கிரேட்ஃபுல் டு பீப்புள் ஹூ மேக் அஸ் ஹாப்பி, தே ஆர் த சார்மிங் கார்டனர்ஸ் ஹூ மேக் அவர் சோல்ஸ் பிளாசம். நம்மை மகிழ்விக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்கள் தான் நம் ஆத்மாவை மலர்விக்கிற
மலர்மிக்க வைக்கிற தோட்டக்காரர்கள் என்பார் மார்சல் ப்ரௌஸ்ட்னு ஒருத்தர் சொல்கிறார். நண்பர்களே, நெகிழ்ச்சியான இந்த நேரத்தில் உங்கள் எல்லோருடைய மனவானிலும் ஓய்வின்றி சிறகடிக்கக்கூடிய ஒரு பறவையை நெகிழ்ச்சியின் வழியும் கண்ணீரை ஊடுருக்கும் நிலைகள் சிருஷ்டிக்கின்றன. அதற்கு நன்றி என்று பெயரிடுகிறேன். நன்றி, வணக்கம்.